இன்றைய அருளிச் முதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழியின் நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி கம்பமா கடலடைத்து பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு அடியார்க்கு ஆறாத இன்னமுதமான ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி கம்பமா கடலடைத்து உபதிகத்தின் ஐந்தாம் பாசுரம் ஷாடுபோய் விடத்தாள் நிமிர்த்து ஈசந்தன் பெடையோடும் கிளையோடும் போடா வாணனை தோள்களும் துணித்தவன் உரைகோயில் ஆடுவான் கொடியகள் விஷும் பணவி போய் பகலவன் ஒடிமறைக்கும் மாடமாடிகை சூழ் தரு நாங்கூர் வன்புருடோத்தமே பாசுர விளக்கம் கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சகட உருக்கொண்டு வந்த அசுரனை தன் திருவடிகளால் வெகு தூரத்தில் போய் விழும்படியாக உதைத்தவனும் சிவனானவன் தன்னுடைய சேனைகள் அனைத்துடனும் முருகன் விநாயகன் முதலிய சுத்தத்தாருடனும் தோற்றோடும்படியாகச் செய்து னின் ஆஜிரம் தோள்களையும் வெட்டி வீழ்த்திய எம்பெருமான் உறைந்தருள்கின்ற கோயில் காற்றில் அசைந்தாடுகின்ற வானோங்கி உயர்ந்த துவஜங்கள் பரந்த ஆகாயத்தினை தழுவிக் கொண்டு மிகவும் உயர்ந்தோங்கி தங்களின் துவஜ படங்களினால் சூரியனின் ஒடியினை மறைக்கின்றபடியாக அமைக்கப்பட்ட மாடங்கடினாலும் மாடிகை கடினாலும் சூழப்பட்ட திருநாங்கூரில் அமைந்த வன்புருடோத்தமே என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமானேசிகன் ஸ்ரீமதகியசிங்கரு திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர் பா ஸ்ரீனிவாசராகவன் திருஜெவ்வுள்